ஆனந்த மணியர்களுக்கு வணக்கம். நேற்று கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழகத்தையே வந்து உலுக்கிய ஒரு நிகழ்வாக அது இருந்துச்சு. விழுப்புரம் மாவட்டத்தில் ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு சிறுமி வந்து பெட்ரோல் ஊற்றி துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை குறித்த பல விதமான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த நியூஸ் என்ன, அந்த செய்தி என்ன, அந்த விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிற விதமாக தான் நான் இந்த வீடியோவை பார்க்குறேன். அதே சமயம் இதில் வந்து தற்போது மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த பகுதியை சேர்ந்த திமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளரான திரு பொன்முடி அவர்கள் களத்தில் சென்று நேரில் பார்த்துருக்கிறாங்க. அவரும் நிதியுதவி வழங்கியிருக்கிறாரு. அவரும் இதை குறித்தான கருத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்திருந்திருக்கிறாரு. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெண்ணைநல்லூர் பக்கத்தில் தான் சிறுமதுரை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இங்க வந்து ஜெயபால் அப்படிங்கிற ஒரு விவசாயியா இருந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து இரண்டு மகள்கள் இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க. அதுல மூத்த மகள் தான் ஜெயஸ்ரீ. இவங்க வந்து 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வுக்காக வீட்டுல படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த கொரோனா காலகட்டத்துல. அதே போல இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடையும் இருந்திருக்கு. சோ அந்த பெட்டிக்கடையில இவங்க போய் பணி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தந்தை வந்து வெளியே போயிருக்கிறாங்க, தாயும் வெளியே போயிருக்கிறாங்க. சோ பெட்டிக்கடையில பணி செஞ்சு கொண்டிருந்த ஜெயஸ்ரீயை வந்து அந்த பகுதியை சேர்ந்த இவர்களோட ஏற்கனவே முன்விரோதம், ஏற்கனவே இவங்களுக்கு வந்து உறவினர் ஒருவரை வந்து வெட்டி கையை வெட்டி இருக்கிறாங்க. அதே போல 2013ஆம் ஆண்டு வழக்கெல்லாமே போயிருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விதமான முன்விரோதம் காரணமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய குழந்தை அதாவது இந்த பெண் சிறுமி ஜெயஸ்ரீ வந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பெட்டிக்கடிக்கு உள்ள நுழைஞ்சி அவங்க வாயில வந்து துணியை வச்சு பொத்தி அவர்களை தகாத வார்த்தைகளால் ஆபாச வார்த்தைகளால் கெட்ட வார்த்தைகளில் பேசி அந்த பெண்ணின் மீது பெட்ரோலை ஊற்றி எரிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கிறாங்க. அந்த இரண்டு பேரையும் பிடிச்சிட்டாங்க. அந்த இரண்டு பேர்ல அதுல ஒருவர் பேர் முருகன், 57 வயதானவர். இன்னொருவர் யாசகரன் கரியப்பெருமாள், 52 வயதானவர். உடனடியாக அவங்க ரெண்டு பேருமே காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. இதுல வந்து அந்த குழந்தை வந்து கொடுத்த வாக்குமூலத்தின் போது நடுவர் நீதிமன்ற நீதிபதி அருண் அவர்கள் நேரிலேயே போயிருக்கிறார். அந்த வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த சமயத்தின் போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் டிஎஸ்பி சங்கர் போன்றோர் வந்து களத்திலேயே போயிருக்கிறாங்க. சோ இதை உடனே கேள்விப்பட்ட உடனே திமுகவை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்துடைய மத்திய திமுக செயலாளர் திருக்கோவிலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன்முடி அவர்கள் நேரில் போனாங்க. அவர் என்ன அங்க போய் நேர்ல பார்த்தாரு அப்படிங்கறத நம்மோட பேசி ஷேர் பண்ணிக்கிட்டாரு. வணக்கம். நம்மோட இணைப்பிலிருந்திருக்கிறார் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் திருக்கோவிலூர் எம்எல்ஏவுமான திரு பொன்முடி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நேற்று நீங்க வந்து களத்திற்கே சென்று சிறுமி ஜெயஸ்ரீ அவர்கள் எரித்துக் கொள்ளப்பட்ட இடத்துக்கே போய் அவங்களுடைய தாயாருக்கும் குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்லிருக்கீங்க. அந்த களத்துக்கு நீங்க போகும்போது எப்படி இருந்துச்சு முதல்ல? எங்க இந்த செய்தி நேற்று காலையில பத்திரிகையில் வந்ததுல இருந்து தளபதி என்ன விசாரிச்சுட்டு இருந்தாரு. அவரும் போய் நீங்க அதனால நிதி உதவி பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில நாங்களும் செய்தி கேட்ட உடனே அங்க விழுந்து போகணும்னு சொல்லிட்டு இந்த பாடி வந்த உடனே நேரம் அங்க போயிருந்தோம். 10ஆவது பெண்ணு கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்குமே மனவேதனை தரக்கூடிய ஒரு செய்தியா அமைஞ்சிருந்தது. அடுத்து இருந்தாலும் பரவாயில்ல, கொலை செய்யற அளவுக்கு அங்கே ஒரு முயற்சி நடைபெற்று இருக்கிறது. யார் அதை செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவும் அங்க பொண்ணுடைய தங்கச்சி ஒண்ணு ஏழாவது படிச்சுட்டு இருந்த பொண்ணு என்ன கதர் வந்துட்டு அது அந்த மாதிரி அது குலசிங்கம் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதனுடைய கோரிக்கை எல்லாம் வச்சிருவாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலை. இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்தது எதிர்பார்க்காத ஒன்று. இதை தடுத்து நிறுத்துவதற்கு காவல்துறை முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தளபதி சொல்லியிருப்பது போல மற்ற இடங்களிலே காட்டிய சுணக்கத்தை போல இதிலையும் காட்டாமல் முழுமையான ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆனா மிக முக்கியமா இதுல இன்னொரு குற்றச்சாட்டை முன்வச்சாங்கன்னா, ஏற்கனவே அவர்கள் இருவருமே குடும்ப பகை இருந்துச்சு, அதே போல இருவருமே அதிமுகவுல முக்கிய பொறுப்புல இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதை பற்றிய செய்திகள் ஏதாவது கிடைச்சிட்டாங்க? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் அதுல இருந்தும் தான். அந்த இந்த பெண்ணினுடைய தந்தையாரே நேற்றுதான் கதர்னா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னே என் தம்பி ஒரு மோட்டர் கூட்ட தகராறுல கையை விட்டுட்டாங்க. என்ன கேஸ் நடக்குது, அப்பயே சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா அது நடந்திருக்காது. 3-4 வருஷத்துக்கு அது நடந்து போச்சு, அதுல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தந்தையாரே அதை சொல்லி ரொம்ப தொடங்கினார். காவல்துறைக்கு இதுல முழுமையா நடவடிக்கை எடுப்பதற்கு சுதந்திரம் வழங்கப்படுமா இல்ல ஏதேனும் அடக்குமுறைகள் ஏதாவது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க ரெண்டு பேரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் இதை தள்ளி போடாமல் உடனடியாக காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளித்து இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நடக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமான இந்த நேரத்துல அவர்களுடைய குடும்பத்துக்கும் சில நிதியுதவி பண்ணிருக்கிறீங்க. மாநில அரசும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசும் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி சொல்லியிருக்கிறாங்க. களத்திற்கே சென்று அவர்களை சென்று பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மிக முக்கியமா இதுல வந்து இவங்க ரெண்டு பேருமே அதிமுகவில் மிக முக்கிய பொறுப்புல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத
அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்கள நீக்கினதாகவும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, சிறுமதுரை புதுக்காலனி கிளை செயலாளர் கலியபெருமாள் அப்படிங்கிறவரு, அதே போல புதுக்காலனி மேலமைப்பு பிரதிநிதியாக இருந்திருக்கிறாரு கே முருகன். இவங்க இரண்டு பேருமே கட்சியினுடைய அடிப்படை பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. முதலமைச்சர் நிவாரண நிதியாக 5 லட்சம் சொல்லியிருக்கிறாரு. இதை குறித்து தமிழகத்தினுடைய அனைத்து எதிர்கட்சிகளும் கடுமையான கண்டனங்களையும் வன்மையான எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் நிச்சயமா நடக்கக்கூடாது. இவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பதனம் நீக்கியிருக்கிறாங்க. அதே போல இதுல எந்த விதமான ஜாதி மதம் கட்சி போன்ற எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம ஒரு குழந்தையை எப்படி எரிப்பதற்கு மனசு வந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில விசாரிச்சு அவர்களுக்கு தகுந்த தண்டனையும் நீதியும் கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கு. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்வில் மற்றொரு தலைப்பு சந்திக்கிறேன்.